அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். முந்தைய பாடப்பகுதியில் நாம் இலையின் அமைப்பு, இலையின் வகைகள் பார்த்துட்ருந்தோம். முதல்ல நாம் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, இலையோட வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு மரத்துலேயும் என்ன காணப்படுதுன்னா, ஒவ்வொரு மரன்றது கிடையாது, அனைத்து தாவரங்களையும் இலைகள் வந்து காணப்படுது. இதை வந்து எப்படி எந்த முறையில் அமைச்சிருக்கு, எத்தனை இலை இருக்குது அப்படின்றத வச்சு நிறைய வகை பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். இதை முதல்ல நாம் பார்க்குறது என்ன அப்படின்னாக்க, தனி இலை. தனியில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இலை காம்பில் ஒரே ஒரு இலை மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இலையை நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, தனி இலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இங்கே ஆங்கிலத்தில் சொல்லும்போது சிம்பிள் லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு இலை காம்பில் ஒரே ஒரு இலைத்தால் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நாம் வந்து தனி இலைன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து உதாரணமாக நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, எல்லோருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான், நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு காம்பில் ஒரு இலை இருக்கோ அதை நம்ம தனியெலாம் சொல்லலாம். மாயிலை, சப்போட்டா, இதெல்லாம் இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, தனி இலையில் அடுத்து நாம் பார்க்க போகிறது கூட்டிலை. கூட்டிலை தனி இலை முடிஞ்சது, அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா கூட்டிலை பார்க்க போகிறோம். இதில் தனி இலையில் என்ன சொன்னோம், நம்ம ஒரு காம்புக்கு ஒரே ஒரு இலை இருக்கணும். அது மாதிரி இல்லாமல் ஒரு காம்புக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இலையில் இருந்தால் அதை நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கூட்டிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ கூட்டிலைன்றது என்ன அப்படின்றது, அதில் பேர் அந்த தலைப்பிலே அதுக்கான விளக்கமாக இருக்குது. என்ன அப்படின்னா கூட்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்ந்தால் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் எங்கே கூட்டிலைன்ற இடத்துல வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட இலைத்தாள்கள் வந்து இணைஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து கூட்டிலைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதை வந்து நிறைய வகை பிரிக்கிறாங்க, ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னாக்க, இதில் நாம் பார்க்குறது சிறகு வடிவ கூட்டிலைகள் அப்படின்னு நாம் வந்து என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம். பொதுவாக வந்து சிறகுன்னு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். பொதுவாக வந்து நம்ம கோழி போன்ற பறவைகள் எல்லாம் காணப்படுறது பொதுவாக சிறகு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த சிறகு எப்படி இருக்குன்னெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதே தான் இங்கே வந்து நம்ம சிறகு வடிவ கூட்டிலைன்றது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா இலைக்காம்பு இருக்கும், அதில் பக்கவாட்டில் வந்து சிற்றிலையில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அமைந்து காணப்படும். இது மாதிரி இருக்குது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிறகு வடிவ கூட்டிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். மொத்தமாக அந்த இலையை பார்க்கும்போது எப்படி இருக்குனாக்கா, ஒரு சிறகு வடிவத்தில் இருக்கிறதுனால நாம் அதை வந்து என்ன சொல்லலாம், சிறகு வடிவ கூட்டிலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம்னா, டாமரண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புளிய மரத்தோட இலையை நாம் உதாரணமாக சொல்லலாம். அடுத்ததாக கேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவாரஞ்செடி இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். இதில் வந்து பல வகையை பிடிச்சிருக்காங்க, ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். இதில் முதல்ல நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு மடி கூட்டிலை அப்படின்றத பார்க்கலாம். யூனிபின்னேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கூட்டிலை காம்பு தனியாக இருக்கும், நடுவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கூட்டிலை காம்பு அச்சிருக்கும். இதோட நுனியில் வந்து என்ன காணப்படும் அப்படின்னா இலைகளானது காணப்படும். இது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மடி கூட்டிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க, இலைகளானது இருபுறங்கள் அமைஞ்சிருக்கும், நுனியில் வந்து இலைகளோட முடிஞ்சிருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பருதுரா மறுபடியும் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து என்னது அப்படின்னா, இரட்டைப்படை ஒரு மடி கூட்டிலை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று என்ன அப்படி ஒற்றைப்படை ஒரு மடி கூட்டிலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு பிரிக்கிறாங்க. இதில் வந்து இரட்டைப்படி அப்படின்னும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதோட இலையோட நுனியில், அதாவது வந்து கூட்டிலை காம்போட நுனியில் என்ன காணப்படும் அப்படின்னா இரண்டு இலைகளை கொண்டு முடிஞ்சிருக்கும். இது மாதிரி முடிஞ்சிருந்தால் நாம் வந்து என்ன சொல்லணும்னா, இரட்டைப்படை ஒரு மடி கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சுதான் புளிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த புளிய இலையை அப்படின்னா வந்து நாம் உதாரணமாக சொல்லலாம், டாமரண்டஸ் தாவரத்தில். அடுத்து வந்து ஒற்றைப்படை ஒரு மடி கூட்டிலைக்கு உதாரணமாக நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, அசாடாக்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வேம்பு அப்படின்ற, அதாவது வேப்ப மரத்தோட இலையை நமக்கு உதாரணமாக சொல்லலாம். இதை எடுத்து பார்த்தோன்னா நம்ம ஒரே ஒரு இலையில முடியிறதா இருக்கும். அடுத்து நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு, இருமடி கூட்டிலை அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் நிலை கூட்டிலை காம்பிலிருந்து இரண்டாம் நிலை அச்சு உருவாயிட்டு அதில் வந்து இலைகள் இணைஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இருமடி கூட்டிலை அப்படின்னு சொல்லலாம். இலை ஒன்று கொடுத்துருக்காங்க, இருமடி கூட்டிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இந்த இலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, முதல்ல வந்து ஒரு கூட்டிலை காம்பு இருக்குது, அது வந்து நல்லா நீட்டாக இருக்குது, அதில் வந்து எந்த ஒரு இலையும் ஒட்டி இல்லை, அதிலேருந்து பிரிஞ்சு ஒரு சின்ன ஒரு காம்பு வந்து போயிட்டுருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா இலைகள் வந்து ஒட்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இலைகளானது இரண்டாம் நிலை அச்சில் தான் ஒட்டியிருக்கு. இந்த இரண்டாம் நிலை அச்சு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, பின்னாக்கல் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இலைகளானது எங்கே ஒட்டியிருக்கோம் அப்படின்னா பின்னாவில் ஒட்டியிருக்கோம். இதை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா, இருமடி கூட்டிலை அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச நம்ம பள்ளி வளாகத்தில் இருக்கிற ஒரு மரம் தான் என்ன அப்படின்னாக்க, செம்மயிர் கொண்டை, அதாவது வந்து கொண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். காமனாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிக அளவில் பூ நல்லா அழகாக இருக்குன்றதுக்காக நம்ம பள்ளி வளாகத்தில் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த மரத்தோட இலையை நீங்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, மும்மடி கூட்டிலை. மும்மடி கூட்டிலை அப்படின்போது பொதுவாக வந்து இந்த கிளைகளானது முன்னாடி நாம் பார்த்ததில் ஒரு மடி கூட்டிலை என்ன இருக்கும், ஒரே ஒரு
மைய அச்சிருக்கும், அதில் இணைகள் இணைஞ்சிருக்குன்னு சொன்னேன். இரண்டாவது பாத்திரத்தில் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, முதல் நிலை காம்புலேருந்து பிரிஞ்சு பின்னாக்கள் வந்து பிரிஞ்சிருக்கும், பின்னாக்களில் தான் என்ன ஒட்டி காணப்படுது அப்படின்னா இலைகள் ஒட்டி இருக்குன்னு சொன்னேன். இப்போ மூணாவது நான் பார்க்குற அந்த மும்மடி குட்டிலையில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த இலை காம்பு அதாவது வந்து அந்த முதன்நிலை அச்சானது மூன்றரை கிளைத்து காணப்படுது, சரிங்களா? ஸோ இதில் வந்து இரண்டாம் நிலை காம்புலேருந்து மறுபடியும் பிரிவடைஞ்சு மூன்றாம் நிலை காம்பு ஒன்று உருவாகுது, அதில் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இலைகளானது ஒட்டி காணப்படும். இது மாதிரி இருந்தால் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மும்மடி கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு உதாரணம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் முருங்கை இலை, சரிங்களா? முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருங்கை இலையில் எப்படி காணப்படும் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் சமைக்கிறதுக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். அடுத்த முறை வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாம் தெளிவாக புரியும். முதல் நிலையை வச்சோன்னு தெளிவாக காணப்படும், அதில் எந்த ஒரு இலைகளும் ஒட்டி காணப்படாது. அது வந்து பிரிஞ்சு இருக்கும் இரண்டாம் நிலை காம்பு, அதுவும் பிரிஞ்சு மூன்றாம் நிலை காம்பு வந்து வருது, அது மேலே தான் என்ன பண்ணணும்னா இலைகளானது ஒட்டி காணப்படும். இதை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா மும்மடி கூட்டிலைன்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னாக்க பன்மடி கூட்டிலை. இப்போ மூணு மடங்கு மும்மடின்ற போது மூணு கிளை பிரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். இந்த மூணையும் தாண்டி வேறு எத்தனை பிரிஞ்சிருந்தாலே அதை மொத்தமாக நாம் சொல்கிறது வந்து என்ன சொல்லணும்னாக்கா பன்மடி கூட்டிலை அப்படின்றத நாம் சொல்லலாம், சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான். இது இல்லாமல் சமையலே இருக்காது அப்படின்ற மாதிரி கொத்தமல்லி அப்படின்ற வார்த்தை எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம், கண்டிப்பாக அதை பார்த்துருப்போம். நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து எத்தனை மடி இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு நாம் வந்து பன்மடி கூட்டிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூன்று முறைக்கு மேலே கிளைச்சிருந்துச்சுன்னா அதை வந்து பன்மடின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் கொரியாண்டரம் சட்டுன்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி. அது மட்டும் இல்லாமல் டாக்கஸ் கரோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம ஊரில் ஒரு சில ஏரியாவில் வந்து விளைவிப்பாங்க கேரட்டை, அதோடய இலையும் இது மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து நாம் பார்த்தது எல்லாமே என்னது அப்படின்னாக்கா சிறகு வடிவ கூட்டிலையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாம் பார்த்துட்டு வந்தோம். அடுத்து நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா அங்கை வடிவ கூட்டிலையோட என்ன அதோடய வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அங்கை வடிவ கூட்டிலை அப்படின்றது அதோடய இதே இருக்குது, கையில் வந்து ஐந்து விரல் இருக்கு இல்லைங்களா, ஐந்து விரலும் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்கு. இதே மாதிரி இலைகளானது ஒரு மைய புள்ளியில் இணைஞ்சு காணப்பட்டுச்சுன்னா இதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அங்கை வடிவ கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறையவே இது வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் இலைகள்லாம் நிறையவே நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்ன காணப்படும் அப்படின்னா முதன்மையான ஒரு அச்சு இருக்கும், அதுலேருந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா பல்வேறான சிற்றிலையில் இருந்துருக்கும், எல்லாமே என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு புள்ளியில் இணைஞ்சு காணப்படும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு கை விரிச்சல் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கிறத நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா அங்கே வடிவ கூட்டிலைகள் அப்படின்னு நாம் சொல்லலாம். இதில் வந்து பல்வேறு வகைகள் இருக்குது, ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். இதில் முதல்ல நாம் பார்க்குறது ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலை, சரிங்களா? ஸோ வந்து அஞ்சு விரல் மாதிரி அஞ்சு பிரிஞ்சுருக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு சில தாவரங்களில் ஒரே ஒரு என்ன இருக்கும்னா முதன்மை இலை இருக்கும், அதில் வந்து ஒரே ஒரு சிற்றிலை இருக்கும். இது மாதிரி இருக்கிறத ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி இருக்குமா சார்னா இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எலுமிச்சின்னு சொல்லக்கூடிய சிட்ரஸ் தாவரத்தில் என்ன காணப்போனோம் அப்படின்னாக்கா ஒரு முதன்மையான ஒரு இலை இருக்கும். அந்த முதன்மையான இலையில் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா அடிப்பக்கத்தில் நமக்கு வந்து என்ன காணப்படுது அப்படின்னாக்கா ஒரு சின்ன இலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலைன்னு சொல்லலாம். இதுக்கு படமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து படம் 3.16 சின்ன ஆவலை வந்து உங்களுக்கு வந்து நல்லா படமாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம ஊரில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் அது. இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக பார்க்கலாம். அடியில் கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து என்னது அப்படின்னா சிற்றிலை, மேலே இருக்கக்கூடியது முதன்மையான இலை. இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது இரு சிற்றிலை அங்கை கூட்டிலை. இப்போ ஒரு காம்புக்கு ஒரே ஒரு சிற்றிலை மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து நாம் வந்து என்ன சொல்லணும், அதை ஒரு சிற்றிலை அங்கை கூட்டிலைன்னு சொன்னோம். அதே தான் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு காம்பில் ரெண்டு இலை இருக்கும். ரெண்டு இலை இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இரு சிற்றிலை அங்கை கூட்டிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து உதாரணமாக ஜோர்னியா டைஃபில்லா அப்படின்ற ஒரு தாவரம், இதுக்கும் படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கும் வந்து 3.16 எப்படி இருக்குது அப்படின்றது இலையை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதோட இலை காம்பில் இரண்டு இலைகள் இருக்குது, இந்த இரண்டு இலை இணைஞ்சு தான் அந்த தாவர இலையை உருவாக்குது. அதனால் இதை வந்து என்ன நாம் சொல்கிறோம் அப்படின்னா இரு சிற்றிலை கூட்டிலைன்னு சொல்கிறோம். அடுத்து முச்சிற்றிலை அங்கை கூட்டிலை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு இலை காம்பில் மூன்று இலைகள் காணப்படும். இது மாதிரி இருந்தால் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா முச்சிற்றிலை அங்கை கூட்டிலைன்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் ஏகில் மார்மிலாஸ்ன்னு சொல்லக்கூடிய வில்வ மரம். கண்டிப்பாக நம்ம ஊரில் எல்லாம் கோயில் இருக்கும்,
கோயிலில் சிவன் கோயில் இருந்தாவே பக்கத்தில் இந்த மரங்களையும் நட்டு வச்சுருப்பாங்க. அந்த இலைகளை வந்து ஒரு முறை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ட்ரைஃபோலியம் அப்படின்ற ஒரு தாவரத்துலையும் இது மாதிரி மூன்று இலைகளானது காணப்படுது. இதை வந்து முச்சிற்றிலை அங்கக்கூட்டலைன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து நார்ச்சிற்றிலை அங்கக்கூட்டலை அப்படின்றது நாதில் பேரில் அதுக்கான அர்த்தமும் இருக்குது. ஒரு ஒரு இதில் இலை புள்ளியில அதாவது வந்து மையப்புள்ளியிலும் நான்கு இலைகள் இணைஞ்சிருக்கணும். இது மாதிரி இருந்தால் நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க நார்ச்சிற்றிலை அங்கக்கூட்டலை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க வந்து மார்சிலியா பாரிஸ் குவாட்ரிபோலியா அந்த ரெண்டு தவிர சொல்கிறாங்க. கீழே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு இந்த படத்தில் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3.16 பெருகிய நான் உங்களுக்கு வந்து இது படமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னாக்கா பல் சிற்றிலை அங்கக்கூட்டிலை. இது வரைக்கும் வந்து ஒரு இலை இருக்கிறது, இரு இலை இருக்கிறது, மூன்று இலை, நான்கு இலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது நான்கு இலைகளுக்கு மேலே ஒரு காம்பில் வந்து சேர்ந்துருந்தா அதை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பல்சிற்றிலை அங்கக்கூட்டிலைன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் நம்ம ஊர்லெலாம் தெரிஞ்சது இருக்கக்கூடிய ஒன்று தான் பாம்பாக்ஸ்னு சொல்லக்கூடிய இளவம் மஞ்சு மரம். இந்த இளவம் மஞ்சு மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதில் வந்து இலை எப்படி இருக்குன்றதையும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட், இதை தான் நாம் வந்து என்ன சொல்லணும்னா பல்சிற்றிலை அங்கக்கூட்டிலைன்னு சொல்கிறோம். இதுக்கு படமும் கொடுத்துருக்காங்க, தெளிவான ஒரு படம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும். இதை தான் நாம் வந்து என்ன சொன்னால் பல் சிற்றிலை அங்கை குட்டிலைன்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கிளியம் பெண்டாஃபில்லா அப்படின்ற ஒரு தாவரத்துலேயும் இது மாதிரி நான்குக்கு மேற்பட்ட இலைகளானது இணைஞ்சு காணப்படும். இதுதான் இலைகளோட வகைகள். ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குங்களா? இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னது அப்படின்னா இலையின் உருமாற்றம். இலையோட எப்படி என்ன இப்போ வந்து தண்டில் வந்து என்னென்ன உருமாற்றம் நடக்குது அப்படின்றது முந்தைய வகுப்பில் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நாம் பார்க்குறது வந்து இலையில் அந்த மாதிரி எந்த வகையான உருமாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இனி வர டாப்பிக்கில் நாம் பார்க்கலாம். பொதுவாக இலை அப்படின்னாவே நம்ம என்ன பணி செய்யும் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான், ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுறது. இந்த ஒளிச்சேர்க்கை ஈடுபடுறதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் தாவரங்கள் வந்து பல்வேறான பணிகளை மேற்கொள்ளுது, சரிங்களா? ஸோ முதன்மையான பணி அப்படின் போது ஒளிச்சேர்க்கை, வாயு பரிமாற்றம், நீராய்ப்போக்கு. இதை விடுத்து மற்ற பணிகள் செஞ்சு அதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இலையின் உருமாற்றம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஒரு சில இதுக்காக அதோட தேவைக்காக அதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உருமாறி இருக்கு. என்னென்ன மாறி இருக்குது அப்படின்றத இனி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம், சரிங்களா? இதை வந்து என்னென்ன மாறி இருக்குன்றது அழகாக புக்கில் ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அடுத்து நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னாக்க இது உருமாற்றத்தில் முதன்மையான ஒன்று என்னென்னா இலை பற்றுக்கம்பிகள். பொதுவாக இலை அப்படின்னா ஒளிச்சேர்க்கில் ஈடுபடணும். ஆனால் ஒரு சில கொடி மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களில் என்ன செய்யுது அப்படின்னா இலையானது பற்றுக்கம்பிகளாக மாறி இருக்கும். ஸோ இந்த பற்றுக்கம்பி என்ன செய்யுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை பற்றி மேல் நோக்கி வளர்கிறதுக்கு பயன்படுது. இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலை பற்றுக்கம்பிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பற்று உறுப்புகளாக மாறி இருக்கு. ஒரு சில தாவரங்களை வந்து இலையோட நுனியாவோ இல்லை ஒரு சில தாவரங்களும் முழு இலையாவோ பற்றுக்கம்பிகளாக மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கு உதாரணம் பார்க்கும்போது முழு இலை ஒரு தாவரத்தோட அந்த முழு இலையும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா பற்றுக்கம்பியாக மாறி இருக்கும். இதுக்கு உதாரணம் வந்து லத்தரைஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக இலேடி செதில் ஸ்மைலாக்ஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தில் இலைக்கு அடியில் இருக்கக்கூடிய செதில்களில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னாக்க பற்றுக்கம்பிகளாக மாறி இருக்கு. ஒரு சில தாவரங்களில் அதோட நுனி சிற்றிலைகள் நுனியில் இருக்கக்கூடிய அந்த சிற்றிலை மட்டும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க பற்றுக்கம்பியாக மாறி இருக்கும். அதுக்கு வந்து நரவெளியா அப்படின்னு ஒரு தாவரத்தை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பயசன் தாவரத்தில் இது மாதிரி மாறி இருக்குது. நுனி இலை, சரிங்களா, இலை நுனி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த இலையோட நுனி பகுதி மட்டும் ஒரு சில தாவரங்கள் என்ன மாறி இருக்கும் அப்படின்னா பற்றுக்கம்பியாக மாறி இருக்கும். இதுக்கு உதாரணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க குளோரியாசா அப்படின்னு சொல்லக்கூடியது செங்காந்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த தாவரத்தோட இலை நுனி என்ன மாதிரி இருக்குன்னா பற்றுக்கம்பியாக மாறி இருக்கு. அடுத்து வந்து இலை காம்பு. இலை காம்புமே சில நேரங்களில் பற்றுக்கம்பே செயல்பட்டு ஆதாரத்தை பற்றி வளர்கிறதுக்கு வந்து பயன்படுத்துன்றாங்க. இதுக்கு வந்து உதாரணம் கிளிமாட்டிஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தை உதாரணமாக சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா இலை கொக்கிகள். பொதுவாக வந்து கொக்கி அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வளைஞ்ச ஒரு அமைப்பு, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதை வந்து பறிக்கிறதுக்கு நாம் வந்து பயன்படுத்துவோம். இதே போல் தாவரங்களில் கொக்கிகள் வந்து காணப்படுது. அந்த கொக்கியில் வந்து கொண்டு நம்ம வந்து தேங்காய் பறிக்கிற மாதிரி அதெல்லாம் பறிக்கிறதுக்கு பயன்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன செய்யுது அப்படின்னாக்க ஒரு ஆதாரத்தை பற்றி வளர்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்குது. இதை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலை கொக்கிகள்னு சொல்கிறோம். இது வந்து இலைகள் வந்து என்ன மாறி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து கொக்கிகளாக மாறி இருக்கு. அதாவது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வளைந்த பூனையோட நகத் மாதிரியே மாறி இருக்கும். ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை ஈஸியாக வந்து பற்றிக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் பிக்னோனியா உங்கஸ்கெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தில் இது மாதிரி வளைந்த முட்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்களோட பட்டையை வந்து இதை வந்து பற்றி வளர்கிறதுக்கு
பயன்படுது. அதே மாதிரி அஸ்பராகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான்னு கிளங்க தாவரத்துலேயும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்க இலைகளானது முட்களாக மாறியிருக்கு. இது வந்து என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார பற்றி வளர்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னாக்க இலை முட்கள், சரிங்களா. இலையிலே முட்கள் வந்து காணப்படும், அல்லது புற வளர சிறு முட்கள் அப்படின்னு அதை நாம் வந்து சொல்கிறோம். பொது வந்து தாவரத்தோட இலையோட பரப்பிலோ அல்லது இலை விளிம்பிலோ வந்து என்ன காணப்படுது அப்படின்னா முட்களானது காணப்படுது. இது எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது மேய்ச்சல் விலங்குகிட்டேருந்து, சரிங்களா, ஆடு மாடு இது போல் இருக்கக்கூடிய தாவர உண்ணிக்கிட்டேருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன செய்யுது அப்படின்னா முட்களை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் வறண்ட சுச்சுவேஷன்லேருந்து, சரிங்களா, வறண்ட சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த முட்கள் வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இலையில் இருக்கக்கூடிய இலை பரப்பு அடிப்பகுதியிலையோ இல்லை மேற்பகுதியிலோ விளிம்பிலோ காணப்படும் இந்த முட்களானது மேய்ச்சல் விலங்குகிட்டேருந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக பயன்படுது. இதுக்கு உதாரணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜுஜிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இழந்த மரையில் ஆர்ஜிமன் மெக்சிகானா அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரம்மன் தண்டு, சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூதுவளை. தூதுவளை யாராக பார்த்துருப்பீங்க, இலையோட எங்கே காணப்படும் அப்படின்னா மைய நரம் பகுதியில் காணப்படுது. அதே மாதிரி வறண்ட நில தாவரமான ஒப்பன்ஷியா, ஒப்பன்ஷியா அப்படின்றது சப்பாத்திகள், அதில் நீங்கள் உண்மையாக பார்க்குறது வந்து என்ன அப்படின்னாக்க தட்டையாக இருக்கக்கூடிய பகுதி வந்து தண்டு. ஏற்கனவே நான் தண்டோட உருமாற்றத்தில் நானே நடத்தியிருக்கேன். அதில் உண்மையாகவே முட்கள் இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது இலைகள், சரிங்களா. வறட்சியிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இலைகளானது என்ன மாதிரி இருக்குங்க, முட்களாக மாறி இருக்கு. அதே மாதிரி யூபோர்பியா அப்படின்ற ஒரு தாவரத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா இலைகளானது, இலைகளும் இலையுடைய செய்திகளும் ரெண்டுமே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா முட்களாக மாறி இருக்கு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இலை முட்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிறு முட்கள். பொதுவாக வந்து தண்டு அல்லது இலையோட புறத்தோல் திசுலேருந்து உருவாக்கக்கூடிய சிறிய அளவிலான முட்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா சிறு முட்கள் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். இது வந்து கூரி அமைப்பாக இருக்கும். இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆதாரத்தில் பற்றி படுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மேயக்கூடிய விலங்குகிட்டேருந்து பாதுகாப்பு கொடுக்குறதுக்காகவும் இது வந்து பயன்படுது, சரிங்களா. இந்த மாதிரி முட்களை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா சிறு முட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் ரோஜா செடி, சரிங்களா. ரோசா சிற்றினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிற்றினங்களையும் கண்டிப்பாக வந்து என்ன காணப்படுதுன்னா முட்கள் வந்து காணப்படும். கண்டிப்பாக இதை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த முட்களானது வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, சரிங்களா. நாம் வந்து ஈஸியாக வந்து ஏதோ ஒரு கத்திரிக்கோள் பயன்படுத்தியோ எல்லாம் வந்து ஏதோ ஒரு இதை பற்றியோ கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஆனால் மேய்ச்சல் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து அது மாதிரி எதுவும் செய்கிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தாவரங்கள் அந்த ஒரு பாதுகாப்புக்காக அந்த முட்களை பயன்படுத்தி சேமிக்கும் இலைகள். பொதுவாக வந்து இலைகளானது என்ன செய்யணும், ஒளிச்சேர்க்கு தான் செய்யும். ஆனால் சில நேரங்களில் என்ன செய்யுது அப்படின்னாக்க உணவை சேமித்து வைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். புது வறண்ட நிலத்தில் வளரக்கூடிய தாவரங்கள் என்ன செய்யுது அப்படின்னா நீரை மற்றும் உணவுப் பொருளை ரெண்டுமே வந்து சேர்த்து வைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கிராஸ்லேசி அப்படின்ற ஒரு குடும்ப தாவரங்கள் அதிக அளவில் இலைகளை வந்து என்ன செய்யணும், உணவு வந்து சேர்த்து வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலையானது புதுவை வந்து மெல்லிய தட்டை மாதிரி இருக்கணும், ஆனால் சில நேரங்களில் வந்து தடித்து வந்து காணப்படுது. எதுக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீரையும் உணவுப் பொருட்களையும் அந்த இடத்துல வந்து சேர்த்து வைக்கிறதா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், சரிங்களா. இதுக்கு உதாரணம் நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கற்றாழை வகையை சொல்லலாம், எல்லாருமே தாராளமாக சொல்லலாம். அக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண வந்து வேலியை பயன்படுத்தக்கூடிய ஒரு கற்றாழை, ஆலோ அப்படின்னு சொல்லக்கூடிய சூற்று கற்றாழை, பிரியோஃபிலம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான தாரம், இதில் எல்லாத்துலையும் என்ன காணப்படுது அப்படின்னா இலைகளானது தடித்து காணப்படுது. உணவுப் பொருளையும் நீரையும் இதை வந்து சேர்த்து வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா வறட்சியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக. அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா இலைத்தொழில் காம்பு, சரிங்களா. ஸோ இலையை வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்றது நமக்கு தெரியும், அதாவது ஒளிச்சேர்க்கில் ஈடுபடுறது. அதை வந்து என்ன செய்யுதுன்னா சில நேரங்களில் இலை காம்பு வந்து ஈடுபடுது. அது மாதிரி ஈடுபட்டால் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலைத்தொழில் இலை காம்பு அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் நம்ம புக்கில் வந்து படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.17 படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பில்லோடு அக்கேஷியா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. அந்த இடத்துல வந்து இலை நுனியில் அந்த அதோட நுனியில் என்ன காணப்படுது அப்படின்னா சிற்றிலை இருக்குது. இலை காம்பு எப்படி இருக்குது அப்படின்னா தட்டையாக இலை மாதிரி மாறி இருக்குது, சரிங்களா. அதை பார்க்குறதுக்கு வந்து இலை மாதிரி தெரியும், உண்மையாக அது இலை கிடையாது. என்னது அது அப்படின்னாக்கா இலை காம்பு. ஸோ இலை செய்ய வேண்டிய வேலை இப்போ யார் செய்கிறது, இலை காம்பு செய்யுது. ஸோ இதனால தான் இதை வந்து என்ன நாம் சொல்கிறோன்னா இலைத்தொழில் இலை காம்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் அக்கேசியா ஆர்குலி ஃபார்மிஸ் அப்படின்ற சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியா அக்கேசியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாவரத்தை. இந்த தாவரத்தில் என்ன செய்யுது அப்படின்னாக்க இலைகளானது விரைவாக உதிர்வு அடைகிறதுனால இதோடய இலை காம்பு வந்து என்ன செய்யுதுன்னா ஒளிச்சறுக்கில் ஈடுபடுது. இது மாதிரி ஈடுபடுறத நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இலைத்தொழில் காம்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னா குடுவை. இது ஒரு என்னது அப்படின்னாக்க ஒரு குடுவை தாவரம், சரிங்களா.
இதை கண்டிப்பாக முன்னாடி கீழ்நிலை வகுப்புலேயே படிச்சுட்டு வந்துன்னு இந்த தாவரத்தை பற்றி. இருந்தாலும் இங்கே நாம் வந்து ஒரு முறை பார்க்கலாம். நெப்பந்தஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குடுவை தாவரம் எப்படி இருக்குன்றது நம்ம புக்கில் படமும் கொடுத்துருக்காங்க. 3.17 குடுவை தாவரம் நெப்பந்தஸ்ன்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னாவே அது செடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பொதுவாக வந்து இலையோட அந்த நுனிப்பகுதி வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னாக்க குடுவை மாதிரி இருக்குது. இலையோட மைய நரம்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க சுருள் கம்பி மாதிரி பற்று கம்பியாக மாறுது. அதே மாதிரி இலையோட அடிப்பகுதி வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க இலை காம்பம் மாறுது. அப்போ இலையோட நுனி என்னவசாரம் மாறுது, இலை பரப்பு என்ன மாறுது அப்படின்னு பார்க்கும்போது இலையோட பரப்பு குடுவை மாதிரியும் அது மேலே மூடி, அதாவது வந்து நெப்பந்தஸ் குடுவையோட மேலே வந்து மூடி போன்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது எதோட மாறுபாடு அப்படின்னாக்க இலை விளிம்போட மாறுபாடு. ஸோ இந்த மாதிரி இலையோட பாகங்கள் எல்லாமே என்ன மாறுது அப்படின்னாக்க குடுவையாக மாறுது. இந்த குடுவையாக மாறி வந்து என்ன செய்யுது அப்படின்னா பூச்சிகளை கவரத்துக்காக இது மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு. இது வந்து இலையோட மாற்று உறுப்பில், இதுவும் மாற்று உறுப்பில் இது ஒரு உதாரணம். அடுத்து நான் பார்க்கறது வந்து என்னதுன்னா பை. பொதுவாக வந்து இலைகளானது என்ன செய்யுது அப்படின்றத நாம் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். சில நேரங்களில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த பிளாடர் வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டுக்குளியர் என்ற ஒரு தாவரத்தில் இது என்னவா மாறி இருக்குது அப்படின்னா பை போன்ற அமைப்பாக மாறி இருக்கு. சரிங்களா, பை போன்ற அமைப்பு அப்படின்னாக்க எடுத்துகிட்டு சந்தைக்கு போலமா சார் அப்படின்னலாம் கேட்கக்கூடாது. பை போன்றனா சிறிய அளவிலான பை, இந்த மாதிரி ஒரு சிறிய அளவிலான பையை வந்து என்ன செய்யுதுனாக்க உற்பத்தி செய்யுது. பொதுவாக வந்து நீரில் வளரக்கூடிய தாவரங்களில் இது வந்து சற்று மூழ்கிக வந்து காணப்படுது. பார்க்குறதுக்கு வந்து ஒரு திரவம் மாதிரி இருக்கும், ஏதோ பை ஏதோ உள்ளே வந்து திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறு சிறு விலங்குகள் அது உள்ளே வந்து போகும்போது என்ன செய்யணும், இது வந்து மூடிக்கும். சரிங்களா, உள்ளே இருக்கக்கூடியது வெளியே வந்து என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஸோ உள்ளவே அந்த பூச்சி என்ன செய்யும், பூச்சி கிடையாது எந்த உயிரினம் இருந்தாலும் நீரில் இருக்கக்கூடிய உயிரினம் உள்ளே போகும்போது என்ன செய்யுதுன்னா இறந்து போயிடுது. அந்த இறந்து போயிட்டு உள்ளே இருக்கிற பூச்சியில் இருக்கிற சத்து பொருட்கள்லாம் உறிஞ்ச பின்னாடி தான் அந்த திரவானது ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வந்து என்ன செய்யணாக்க அது வந்து மூடிகிட்டே இருக்கும், அதாவது வந்து அந்த வாய்ப்பகுதி. ஸோ மூடிகிட்டே இருக்கும்போது உள்ளக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சிச்சு, இனிமேல் அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் திறக்கும், உள்ளே இருக்கிற பூச்சி வெளியே வந்துடும், இல்லை வந்து ஏதோ உள்ளக்கிற உயிரினம் வெளியே வந்துடும். வந்த பின்னாடி அடுத்த பூச்சி இது வந்து என்ன செய்யினாக்க வரவே இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், இலை காம்புகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இலை காம்புகள் நுனியில் இலைகள் இருக்குது, அந்த பை இருக்குது, அந்த பையில் தான் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ சொன்ன அந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னாக்க பூவிலைகள். இவ்வளோ நேரம் நான் பார்த்ததில் இது ஒரு வகையான இலைகள் தான். பொதுவாக வந்து இலைகள் அப்படின்னாவே நாம் வந்து பச்சையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஒரு சில இலைகளை வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க நல்லா வந்து ப்ரைட்டாக கலராக இருக்கும். சரிங்களா, இந்த இலைகளை தான் நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா பூவிலைகள் சொல்லும். சரிங்களா, பூவிலைகள் அப்படின் போது பூவில் இருக்கக்கூடிய இலைகளை தான் பூவிலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து மலரோட வட்டங்களான அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், மாரந்தாள் வட்டம், சூளை வட்டம், இதையே நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூவிலைகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு என்னென்ன வேலை செய்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல பூவில் இருக்கக்கூடிய முதலாவது அடுக்கு என்ன அப்படின்னும் போது அது வந்து என்ன அப்படின்னாக்கா புள்ளி வட்டம். புள்ளி வட்டம் அப்படின்றது மலரை வந்து மூடி பாதுகாக்கிற ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. பசுமையாக இருக்குது, ஸோ ஒளிச்சேர்க்கையிலும் இது வந்து ஈடுபடும். அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து வட்டம் என்ன வட்டம் அப்படின்னாக்கா அள்ளி வட்டம். சரிங்களா, ஸோ ஒரு மலரை பார்க்குறோம் அப்படின்னா நல்லா விசிபிளாக தெரிகிறது வந்து என்ன பகுதி அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அள்ளி இதழாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து கலர் கலராக மலர்கள் வந்து பெண்கள் எல்லாம் சூடுறாங்க இல்லையா, அந்த மலர்கள் எல்லாமே வந்து என்ன பகுதி அப்படின்னாக்கா அள்ளி வட்டம். சரிங்களா, அது நல்லா கலராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா பெண்கள் தலையில் வைக்கிறதுக்காக கிடையாது, பூச்சிகளை கவரத்துக்காக. பூச்சிகளை எதுக்கு கவரணும், சரிதான், மகரந்த சேர்க்கை. ஸோ மகரந்த சேர்க்கை ஒன்று நடக்கணும்னா பூச்சி அதுக்கிட்ட வரணும். பூச்சி அதை வந்து வர வைக்கணும்னா என்ன இருக்கணும், அதுக்கிட்ட ஒரு பண்பு இருக்கணும். என்ன அப்படின்னா அது வந்து வந்து வர மாதிரி நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அந்த அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த அள்ளிதழ். அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா மகரந்தாள்கள். இந்த மகரந்தாள்களும் வந்து என்னதுன்னா ஒரு வகையான பூவிலைகள் தான். இந்த மகரந்தாள்கள் வந்து என்ன செய்யுதுனாக்க மகரந்த துகளை உற்பத்தி செய்யுது. மகரந்தூளன்னா என்னது, அது அதுதான் ஆண் பாகம். சரிங்களா, ஸோ இது வந்து என்ன செய்யுதுன்னா பெண் பாகத்தோடு சேரும்போது தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது, கனியானது உற்பத்தி செய்யப்படுது. ஸோ மகரந்த சேர்க்கை நடக்கணும்னாக்க கண்டிப்பாக மகரந்த தூள் தேவை. அந்த மகரந்த தூளை உற்பத்தி செய்கிறது யார் அப்படின்னாக்கா இந்த நம்ம இந்த மகரந்தாள் வட்டம் தான். இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சிறு வித்தக இலை, மைக்ரோஸ்போர் இலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இதுக்கு சொல்கிறாங்க. அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பூவிதழ் வட்டம்னா அது வந்து என்ன நாம் சொல்லணும்னா சூலக வட்டம். சூளை வட்டம் அப்படின்றது பெண் பாகத்தை வந்து குறிக்கும். இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா சூள் காணப்படுது. இந்த சூள் தான் பின்னாடி என்ன மாறுது அப்படின்னாக்க விதையாக
மாறுது. அந்த மொத்த சூலகமும் பின்னாடி என்ன மாறும் அப்படின்னா மகர சேர்க்கை முடிஞ்ச பின்னாடி கனியாக மாறுகிறது, சரிங்களா? ஸோ இதை தான் வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோன்னாக்கா பூவிலையோட நான்காவது வட்டம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பெருவித்தக இலை அல்லது மெகா ஸ்போரோஃபில் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதெல்லாம் இப்போ சொன்ன அந்த நாலு வட்டங்களும் சேர்ந்து பூவிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா இலையின் வாழ்நாள். இலைகள் பெரும்பாலும் தாவரங்களை வந்து எவ்வளோ நாள் தங்கியிருக்கு, அது எத்தனை நேரத்துக்கு வந்து தாவரத்தில் அப்படி இருக்கும் அப்படின்ற சொல்கிறது தான் இலையின் வாழ்நாள். பொதுவாக ஒரு ஒரு தாவரத்துக்கும் வாழ்நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மனிதனுக்கு வாழ்நாள், அப்போ எல்லாத்துக்கும் வாழ்நாள் குறிப்பிட்ட அளவு வாழ்நாள் இருக்கும்போது தாவரத்தோட இலைக்கும் குறிப்பிட்ட அளவு வாழ்நாள். இடத்த ஒரு செடியை பார்த்தோன்னு வச்சிங்களேன், அந்த செடியில் என்ன இருக்கும்னாக்க நுனியில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இளமையான ஒரு இலையாக இருக்கும். அதே கடைசியில் அதாவது அடிப்பகுதியில் பார்க்கும்போது அந்த இலை கண்டிப்பாக முதிர்ந்து பசுமையோட இழந்து என்ன காணப்படும் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இந்த இலை வந்து என்ன ஆச்சுப்போ முதிர்வடைஞ்சிச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எத்தனை காலத்துக்கு அது உயிரோடு இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறது தான் என்னதுன்னா இலையின் வாழ்நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில தாவரத்தோட இலைகள் வந்து என்ன செஞ்சதுன்னா சில நாள்கள்லேருந்து வருட கணக்கில் கூட வந்து வாழக்கூடிய இலைகளெல்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா உடன் உதிர்பவை, சரிங்களா? உடன் உதிர்பவைன்னு என்ன மீனிங்னா பூ, இப்போது ஒரு செடி இருக்குது, செடியில் வந்து இலை வருது, இலை உருவான உடனே என்ன செய்யணும்னா விழுந்துடும், சரிங்களா? உதிர்ந்துடும். இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து உடன் உதிர்பவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக ஒப்பன்சியா, சிசஸ் கோடாங்குலரிஸ் அப்படின்னு சொல்ல இந்த தாவரங்களை நாம் உதாரணமாக சொல்லலாம். இந்த ரெண்டு தாவரங்கள்லையும் இலைகளானது உற்பத்தி செய்யப்பட்ட சில மணித்துளிகளிலே விழுந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்கறது வந்து என்ன அப்படின்னாக்கா முதிர் உதிர்பவை, அதாவது வந்து இலைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா முதிர்ந்த பின்னாடி தான் உதிரும். அதை வந்து இலைகளை வந்து பருவ காலத்தின் முடிவிலோ அல்லது வயதா மூப்பினோட முடிவிலோ என்ன செய்யணும்னா இலைகளானது கீழே விழும். இது மாதிரி விழுறத நாம் வந்து என்ன சொன்னாக்கா முதிர் உதிர்பவை அப்படின்னு சொல்கிறோம். கோடை காலத்துலேயோ இல்லை குளிர்காலத்துலேயோ இது வந்து விழுறதா இருக்கும். இதுக்கு உதாரணமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடியது அப்படின்னாக்கா பெரும்பாலான இலையுதிர்கால மரங்கள் எல்லாம் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம பாடப்புத்தகத்தில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா மாப்பிள், ப்ளூமேரியா, லானியா, எரித்ரேனா அப்படின்ற தாவரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முதிர்ந்த பின்னாடி உதிரக்கூடிய இலைகள். அடுத்து நாம் பார்க்க போகிறது பசுமை மாறாதவை. ஒரு சில அடர் காடுகளை வளரக்கூடிய தாவரங்களில் எப்போவுமே வந்து என்ன செய்யணும் மலைப்பொழிவே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய காடுகளில் எப்போவுமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா இலைகளானது முழுசாக கீழே விழவே விழாது. எல்லா ஏதோ ஒரு இதில் இலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி இருக்கிற தாவரங்களை நம்ம வந்து என்ன சொன்னால் பசுமை மாறாதவை அப்படின்னு சொல்கிறோம். இலைகள் வந்து சீரான இடைவெளியில் ஒன்று வந்து இலை கீழே விழுதா அதுக்கு பதிலாக இன்னொரு இலை பூச உற்பத்தி செய்யப்படும், சரிங்களா? ஸோ இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா பசுமை மாறாதவைன்னு சொல்கிறோம். எந்த காலத்துலேயும் இந்த தாவரங்கள் வந்து இலைகள் இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷனே வரது கிடையாது. என்ன காரணம்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நீர் கிடைக்குது, அதை வச்சு என்ன செய்யுது அப்படின்னாக்கா புதிய இலைகளானது உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, பழைய இலைகள் உதிர்ந்துட்டே இருக்குது. இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா பசுமை மாறாதுன்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டை வந்து என்ன சொல்லனாக்கா மைமோசாப்ஸ் அப்படின்ற ஒரு தாவரமும் கேலோ ஃபில்லம் அப்படின்ற ஒரு தாவரத்தையும் உதாரணமாக இதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா உதிரா இலைகள். உதிரா இலைகள் அப்படின் போது பொது ஒரு சில தாவரங்களில் என்ன சொன்ன இலைகளானது காஞ்சி போயிட்டாலையும் என்ன பண்ணது அப்படின்னா அது இறது அந்த தாவரத்தை விட்டு கீழே விழுறதே கிடையாது. இது மாதிரி இருக்கிற தாவரங்களை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க உதிரா இலைகள் அப்படின்னு சொல்கிறோம். பேகேசி அப்படின்ற ஒரு தாவரத்து குடும்பத்தில் தாவர இலைகள் என்ன செய்யுதுன்னா காஞ்சி போனாலையும் அந்த தாவரத்தை விட்டு பிரியாமல் தாவரத்தோடையே ஒட்டி காணப்படுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா உதிரா இலைகள்னு சொல்கிறோம்.